அரபிக் கடலில் உருவாகியுள்ள ட்ராத்தே புயலால் கேரளாவில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. பொங்கி எழுந்த கடல் அலைகள் ஊருக்குள் புகுந்ததால் கடலோரத்தில் வசிக்கும் கிராம மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியிருக்கின்றனர். ட்ராத்தே புயல் காரணமாக திருவனந்தபுரம், கொல்லம், பதினம்திட்டா, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, காசர்கோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் புயல் மையம் கொண்டிருப்பதால் கடந்த 2 நாட்களாக கேரளாவில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் கேரளாவின் கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்று வீசி வருகிறது. சீற்றத்துடன் வெளியேறும் கடல் நீர் புகுந்துள்ளதால் கடலோர கிராமங்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. பல இடங்களில் கனமழை பெய்து வருவதால் இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள மக்கள் நிவாரண முகாம்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை காரணமாக எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கும் பூதத்தன்கீத்து அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மலப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பல அடி உயரத்திற்கு ராட்சத கடல் அலைகள் எழும்பி தண்ணீர் மீனவ பகுதிக்குள் புகுந்ததால் பழமையான வீடுகள் இடிந்து விழுந்தன. மேலும் கடல் கொந்தளிப்பு காரணமாக குடியிருப்புக்குள் புகுந்த தண்ணீரை அகற்றும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை வரும் 31 தொடங்க வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பானதை விட அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மே 18 குஜராத் அருகே மணிக்கு 175 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ராத்தே புயல் கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனால் அங்கு முன்னேற்பாடுகள் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளன. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒடிசாவிலிருந்து 5 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் குஜராத் கடலோர மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளனர். மேலும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய 5 மாநிலங்களுக்கு 50-க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரை மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது. Thank you.